வெல்கம் டு இயற்கை நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடங்கள் ஏராளம் ஏராளம் ரெண்டாயிரத்தி நாலில் நம்மளை தாக்கின சுனாமியை அவ்வளவு ஈஸியா மறக்க முடியுமா என்ன ஆனா பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே சுனாமி தாக்கி ஒரு நகரமே மூழ்கி போயிருக்கு இப்போ சுனாமின்னு சொல்றோம் இலக்கியத்துல அதுக்கு பேரு கடல் கோல் காவேரி பூம்பட்டினம் புகார்னு அழைக்கப்பட்ட இன்றைய பூம்புகார் சோழர்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு வெல் பிளான்டு சிட்டி இலக்கியங்களில் மட்டுமே படித்து ரசித்த ஒரு நகரம் இன்றைக்கும் கடலுக்கு அடியில் முப்பது நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்கிறது எவ்வளோ அற்புதம் இல்லை அது பற்றி என்ன ஆராய்ச்சியெலாம் போயிட்டுருக்குன்னு கொஞ்சம் பார்ப்போமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மயிலாடுதுறையிலேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற பூம்புகார் சங்க இலக்கியங்களில் எப்படி குறிப்பிட்டிருக்காங்கன்னா காவேரி பூம்பட்டினம் அதாவது காவேரி நதி கடலில் புகும் பட்டினம் முற்கால சோழா பீரியடில் பூம்புகார் ஒரு மிக பெரிய வணிக நகரமாகவும் சோழர்களின் தலைநகரமாகவும் உருவாக்கப்பட்டிருந்துச்சு அதுக்கான ஆதாரங்களை சிலப்பதிகாரம் மணிமேகலை பட்டினப்பாலை மாதிரியான இலக்கியங்கள் மூலம் நாம் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பெரி பிளஸ் ஆஃப் எரித்ரேன்ஸிங்கிற கிரேக்க நாட்டு வணிக நூல்லையும் நம்ம புகார் பற்றி குறிப்பிட்டிருக்காங்க எவ்வளோ சிறப்பான ஒரு நகரம் அதுவும் சோழர்களால் உருவாக்கப்பட்ட நகரம் இன்றைக்கி இல்லை கடல் கோளினால் அதாங்க சுனாமின்னு இப்போ சொல்கிறோம்ல அதனால் முற்றிலும் அழிஞ்சு போயிடுச்சு அதற்கான ஆதாரம் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷனோகிராஃபி நடத்தின ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க கற்பனையிலே இருந்த ஒரு நகரம் உண்மையிலேயே எப்படி இருந்துச்சு என்ன ஆராய்ச்சியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அதுல கிடைச்ச ஆச்சரியமான விஷயங்கள் என்னென்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஃபர்ஸ்ட் இலக்கியங்களின் பார்வையில் புகார் எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போமா சிலப்பதிகாரத்தில் புகார் காண்டத்தில் வர்ற பூம்புகாரின் நகர அமைப்பை பாருங்களேன் புகார் நகரம் மாடங்களும் கோபுரங்களும் கோயில் அப்புறம் மன்றங்கள்னு ரொம்ப அழகாக இருந்துச்சு நகர் மறுவூர் பாக்கம் பட்டினப்பாக்கம்னு ரெண்டு பிரிவுகளாக இருந்துச்சு மறுவூர் பாக்கம்ங்கிறது கடற்கரையை ஒட்டிய பகுதி ஒரு நல்ல பிஸ்னஸ் ஏரியான்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ரொம்ப பெரிய வணிகர்கள் இருந்த பகுதி மாடி வீடுகள் பெரிய ஜன்னல்கள் வச்ச பங்களா வேற்று நாட்டவர்கள் யவனர்கள் வசிக்கும் பகுதி இது ரொம்ப வளமான பகுதியா இருந்துச்சு அடுத்தது பட்டினப்பாக்கம்ங்கிறது செல்வந்தர்கள் வசிச்ச பகுதி அரசன் தங்கியிருந்த அரண்மனை அப்புறம் படை வீரர்கள் குடியிருப்பு கடை இசை கலைஞர்கள் மருத்துவர் ஜோதிடர் இவங்கெல்லாம் இருந்த பகுதி இது நகரின் உட்பகுதியா இருந்துச்சு இந்த ரெண்டு இடங்களுக்கும் இடைப்பட்ட பகுதி தான் ரொம்பவும் சிறப்பானதாக இருந்துச்சு நாலங்காடி அல்லங்காடின்னு இருபத்தி நாலு மணி நேரமும் வாங்குறவங்க விற்கிறவங்க சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குமா அடுத்து பட்டினப்பாளையில் பூம்புகார் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா பட்டினப்பாளையில் கடல் வாணிகத்தில் புகார் எவ்வளவு சிறப்பாக இருந்துச்சு துறைமுகம் எவ்வளவு அழகானது ஏற்றுமதியாகும் பொருட்கள் எவ்வளவு எப்படிலாம் சுங்கம் வசூலிச்சாங்க அப்புறம் வணிகர்கள் எவ்வளவு நேர்மையாக இருக்காங்கன்னு இந்த நூலை நாம் தெரிஞ்சுக்கலாம் இலக்கியங்கள் எழுதும்போது சுவாரஸ்யத்தை கூட்டுறதுக்காக கொஞ்சம் கற்பனை கலந்து தான் எழுதுவாங்க இல்லையா அப்படி இருக்கும்போது இலக்கிய ஆதாரங்கள் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணலாம் அதுவும் சிலப்பதிகாரம் வரலாறா இல்லை வெறும் இலக்கியம் மட்டும்தானான்னு நமக்கு ஏற்படுற இந்த சந்தேகம் கரந்தை தமிழ் கல்லூரி தமிழ் பேராசிரியர் சி கோவிந்தராசனார் அவர்களுக்கும் வந்திருக்கு சிலப்பதிகாரத்தின் மீது ஏற்பட்ட தீரா காதலால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் பூம்புகார் எங்க இருக்குன்னு தேட ஆரம்பிச்சார் மிக பெரிய போராட்டங்களுக்கு அப்புறம் பூம்புகார் போயிருக்கார் ஐம்பது மீனவ குடியிருப்புகளோட பட்டணம்ங்கிற பேர்ல சவுக்கு தோப்பா இருந்திருக்கு கோவலன் கண்ணகி பிறந்த புகார் நகரம் இதுதான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆதாரம் தேட ஆரம்பிச்சார் மீனவர்களின் துணையோட கடலில மூழ்கி பழமையான செங்கற்கல்கள் சுண்ணாம்பு காரைகள் ஓடுகள் எல்லாம் கண்டுபிடித்தார் இதுதான் காவேரி பூம்பட்டினம்னு நிரூபிச்சார் இதுதான் பூம்புகார்ல தனி மனித முயற்சியில் கண்டுபிடிச்ச முதல் ஆராய்ச்சி அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல புகழ்பெற்ற தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் கேவி வி சவுந்தரராஜன் தலைமையில ஒரு ஆராய்ச்சி நடத்துனாங்க நிலப்பரப்பு ஆராய்ச்சியில என்ன கிடைச்சதுன்னா பூம்புகார் பக்கத்துல இருக்கிற கீழையூர் அப்படிங்கிற கிராமத்துல ஒரு செங்கல் தளம் கண்டுபிடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட எட்டு இன்ட்டு ஏழு மீட்டர் அளவுள்ள செங்கல் தளம் கிடைச்சிருக்கு கப்பல் உள்ள வந்துட்டு வெளியில போற மாதிரியான அமைப்பில் இருக்கு அந்த தளம் கூடவே மரத்துல செஞ்ச மேடையும் இருக்குங்க சரக்கு இறக்கிறதுக்காக இருந்திருக்கலாம் பாருங்களேன் ஒரு ஆச்சரியம் இதெல்லாம் எங்கே அமைச்சிருக்காங்கன்னா காவேரி ஆரோட முகத்துவாரத்தில் பல்லவனேஸ்வரம் கோவில் பக்கத்தில் நடந்த அகழ்வாராய்ச்சியில் புத்த விகாரங்கள் இருந்தது கண்டுபிடிச்சிருக்காங்க அதுவும் எப்பேன்னு பாருங்களேன் இதெல்லாம் கிபி நாலாம் நூற்றாண்டை சேர்ந்ததுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க புத்தரோட உருவ சிலை ஒன்றும் கிடச்சிருக்கு சுண்ணாம்பு கல்லால் ஆன புத்தரோட பாதமும் கிடச்சிருக்கு யவனராணியில் கூட நம்ம படிச்சிருப்போமே புத்த விகாரங்கள் அதற்கான ஆதாரங்கள் தான் இதெல்லாம் மூணாவதா நமக்கு கிடைச்ச ஆதாரம் வானகிரியில ரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு செங்கல் கட்டடம் இருக்கு அரை வட்ட வடிவத்துல இருக்கிற இந்த இடத்துல காவேரி தண்ணிய சேமிச்சு வைக்க யூஸ் பண்ணியிருக்கலாம் மேலும் இதுல நாலாவது ஐந்தாவது நூற்றாண்டை சேர்ந்த மட்பாண்டங்கள் டெரகோட்டா ரிங்வெல் சோழர்களோட நாணயங்களும் கிடைச்சிருக்கு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல நீர் பரப்புல அதாவது கடல்ல நடந்த ஆராய்ச்சியில என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு பார்ப்போமா கோவாவில் இருக்கிற நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷனோகிராஃபி தான் இங்கே நம்ம பூம்புகார் கடலில் ஆராய்ச்சி பண்ணாங்க கடல்லேருந்து மூணு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு உடஞ்ச மரத்தாலான கப்பல் கண்டுபிடிச்சிருக்காங்க எவ்வளோ பெருசுன்னு கேட்குறீங்களா ஐம்பது மீட்டர் நீளம் பதினைந்து மீட்டர் அகலம் இங்கே கிடச்ச கப்பலோட பேரை பாருங்களேன் டபிள்யூ பிளாக் பதினேழாம் நூற்றாண்டில் டச்சு நாட்டிலேருந்து வந்திருக்கலான்னு சொல்கிறாங்க முப்பது அடி ஆழத்தில் துறைமுகமும் கோவிலும் கண்டுபிடிச்சிருக்காங்க ரெண்டு புள்ளி ஒன்று மீட்டர் நீளம் உள்ள பீரங்கி அதோட ரெண்டு வட்ட வடிவ செங்கல் கட்டிடமும் இதில் கிடச்சிதுங்க நெக்ஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் ஒரு ஆச்சரியமான விஷயம் கிடச்சிதுங்க இருபத்தி மூணு மீட்டர் ஆழத்தில் ஒரு குதிரை லாட மாதிரியான ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிச்சாங்க அதோட காலம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறாயிரம் வருஷங்கள்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரம் வருஷங்கள் பழமையான நகரம்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ பாருங்களேன் ஆறாயிரம் வருஷம் பழமையானது பூம்புகார்னு தெரியுது இதெல்லாம் ஸ்டடி பண்ணுறப்ப தான் குமரி கண்டம் லெமூரியா இருந்திருக்கலான்னு நம்பப்படுது இந்தியாவின் தென்பகுதி இலங்கை அப்புறம் ஆஸ்திரேலியாவை இணைக்கிற பரந்த நிலப்பகுதி தான் லெமூரியா கண்டம் சுனாமியால் வீழ்ந்த நகரங்களில் இதுவும் ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பாலிதாசன் யூனிவர்சிட்டியோட நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜியும் சேர்ந்து ஒரு ஆராய்ச்சி மேற்கொண்டாங்க அதில் கண்டுபிடிச்சது என்னென்னா கடலுக்கடியில் ஒரு துறைமுகம் கப்பல் அணுகும் தளம் அதாவது டாக் யார்ட் மனிதன் வாழ்ந்ததற்கான அடையாளங்கள் அப்புறம் ஒரு லைட் ஹவுஸும் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ இருக்கிற கடற்கரையில் இருந்து நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் கடலுக்கடியில் ஐம்பதுலேருந்து நூறு மீட்டர் ஆழத்தில் இதெல்லாம் கிடச்சிருக்கு ரிமோட் சென்சிங் மெத்தடாலஜி மூலம் இந்த ஆராய்ச்சியை பண்ணியிருக்காங்க இங்கே இருந்த துறைமுகம் பதினோரு கிலோமீட்டர் நீளம் மூணு கிலோமீட்டர் அகலத்தில் இருந்திருக்கு அதுக்கு நடுவில் கப்பல் போகிறதுக்கு பாதையும் இருந்திருக்கு ஒரே நேரத்தில் எழுபது எண்பது கப்பல்கள் நிற்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க சிலப்பதிகாரத்தில் வர புகார் காண்டத்தில் வாணிகம் நடக்கும்ல அதெல்லாம் அவங்க நினைவுக்கு வருது இல்லை இந்த ஆராய்ச்சியோட முடிவில் பூம்புகாரின் காலம் பதினைந்தாயிரம் வருடங்கள்னு சொல்கிறாங்க என்னங்க ரெண்டாயிரம் ஆறாயிரம்னு சொல்லிட்டு திடீர்னு பதினைந்தாயிரம் வருடங்கள் ஓல்டஸ்ட்டு சிட்டின்னு சொல்கிறீங்கன்னு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குல்ல புகார் நகரம் கடல் கோளால் அழிஞ்ச விவரம் மணிமேலை மூலம் நாம் தெரிஞ்சுக்கலாம் இதோட ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் தன்னோட கதாபாத்திரங்கள் மூலம் பல இடங்களில் இதை சொல்லியிருக்கார் பூம்புகாரில் நடந்த பல கட்ட ஆய்வுகளுக்கு பின்னாடி நமக்கு என்னெல்லாம் தெரிய வருதுன்னு பார்ப்போமா ஃபஸ்ட்டு ஒன்று காவேரி பூம்பட்டினங்கிற துறைமுக நகரம் இருந்திருக்கு ரெண்டாவது சோழா பீரியடில் அது தலைநகரமாக இருந்திருக்கு மூணாவது மிக பெரிய பன்னாட்டு கடல் வாணிபம் நடந்த இடம் இது நாலாவது சிலப்பதிகாரம் பட்டினப்பாலை மாதிரியான நூல்கள் இலக்க மட்டும் இல்லைங்க நம் தமிழனின் வரலாறும் கூட அஞ்சாவது புத்த சமயம் இருந்த காலம் இது இதெல்லாம் ஓகே கடலில் உறங்கும் புகாரின் காலம் என்ன ரெண்டாயிரமா ஆறாயிரமா பதினஞ்சாயிரமா இது பத்தி ஒரு விவாதம் போய்கிட்டே தான் இருக்கு முடிவு மேலும் பல கட்ட ஆய்வுகளுக்கு பின்னாடி தான் நமக்கு தெரிய வரும் நிறைவாக மகிழ்வான ஒரு செய்தியோட முடிப்போமா பண்டைய புகார் நகரத்தை டிஜிட்டலாக ரீக்ரியேட் பண்ண போகிறாங்க இதற்கான ப்ராஜெக்டை டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சாங்ஷன் பண்ணியிருக்கு ஆல்ரெடி ஹம்பியில் விஜயநகர பேரரசை ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பூம்புகாரையும் துவாரகாவையும் டிஜிட்டல் ரீக்ரியேஷன் பண்ண போகிறாங்க வரலாற்று பேராசிரியர் தெய்வநாயகம் சார் ஒரு வீடியோவில் என்ன சொன்னார்னா உலக அதிசயங்கள் ஏடுன்னு சொல்கிறோம் ஆனால் அதை விட மிஞ்சிய அதிசயங்கள் நம்ம தமிழ்நாட்டில் கொட்டி கிடக்கு அதோட வேல்யூஸ் நமக்கு தெரியலைன்னு சொன்னார் நானும் அதை பற்றி நிறைய யோசிக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்களேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி